நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் மானியம் வந்து தமிழக அரசானது அறிவித்திருக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக மின் மோட்டார் பம்பு செட்டு வாங்கக்கூடிய விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் வந்து மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. விவசாயிகள் பழைய திறன் குறைந்த மின் மோட்டார் பம்பு செட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மின்சார பயன்பாடு அதிகமாவதோடு பாசன நேரமும் அதிகரிக்கிறது. சாகுபடிக்கான செலவு அதிகரித்து வரும் வேளையில் சிறு குறு விவசாயிகள் இத்தகைய பழைய திறன் குறைந்த பம்பு செட்டுகளை மாற்றுவதற்கு தயங்குகின்றார்கள். விவசாயிகளின் நலனுக்காக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை வாங்குவதற்கு மானியம் வேளாண் துறை மற்றும் பொறியியல் துறையினால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கும் திட்டம் தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின்படி நடப்பு 2022-23 வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கவும், திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றி புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை பொருத்தவும் ஒரு மின் மோட்டார் பம்பு செட்டுக்கு 10,000 வீதம், 5,000 விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய பம்பு செட்டை மாற்றி புதிய மின் மோட்டார் பம்பு செட் நிறுவுவதற்கும், புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிணறுக்கு புதிய மின் மோட்டார் பம்பு செட் வாங்குவதற்கும் இந்த திட்டத்தில் மானியம் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சிறு குறு ஆதி திராவிட பழங்குடி இன விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தமிழக அரசானது தெரிவித்துள்ளது. வேளாண் பொறியியல் துறையின் அனுமதி பெற்று முழு விலையில் புதிய மின் பம்பு செட்டு வாங்கும் விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானியம் பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகள் தங்களுடைய பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்ற விரும்பினாலும், புதிதாக ஆழ்துறை கிணறு அல்லது குழாய் கிணறு அல்லது திறந்த வெளி கிணறு அமைத்து சொந்தமாக மின் இணைப்பு பெற்ற விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். நடப்பாண்டில் 5,000 சிறு குறு விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதற்காக அரசு 5 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதில் 1,000 பம்பு செட்டுக்கான மானியம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு அங்கீகரித்துள்ள நிறுவன மாடல்களிலிருந்து தங்களுக்கு விருப்பமான மின் மோட்டாரை 4 ஸ்டாருக்கு குறையாமல் விவசாயிகள் தேர்வு செய்து கொள்ளலாம். இதை எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் உழவன் செயலி மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், அல்லது mis.aed.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்திலையும் போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இணையதளத்தில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் வந்து பயனடையுங்க. ஸோ மானியம் பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, சிறு குறு விவசாயிக்கான சான்றிதழ் ரொம்ப முக்கியம், புகைப்படம், வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் வந்து இருக்கணும், ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஜாதி சான்றிதழ் தேவை, சிட்டா கிணறு விவரத்துடன் கூடிய அடங்கல் மின் இணைப்பு அதாவது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் தேவைப்படுது, அதுக்கப்புறமேட்டு புதிய மின் மோட்டார் வாங்கியதுக்கான விலைப்பட்டியல் போன்ற ஆவணங்களுடன் உழவன் செயலி மூலமாக அல்லது அந்த மேலே குறிப்பிட்டுள்ள இந்த இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பித்துக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் mis.aed.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். இதில் லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, இது லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த விவசாயி பதிவிற்கு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுனால அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஆனது கிரியேட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துடலாம். அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட எந்த மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்குதோ அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துடணும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்.
கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு, அதாவது பாஸ்வேர்டை வந்து மீண்டும் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ என்ன பாஸ்வேர்டு மேலே கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு விவசாயி பதிவிற்கு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஆனது கிரியேட் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். அதில் பயனாளியின் விவரம், இருப்பிட தகவல்கள், பண்ணை தகவல்கள், பிற தகவல்கள் அப்படின்னு உங்களுக்கு நாலு ஆப்ஷன் ஆனது காட்டும். அதில் பயனாளியின் விவரம் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை தப்பு இல்லாமல் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டிலிருந்து உங்களுடைய ஆதார் எண்ணை எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயரை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ ரீசெண்டாக எடுத்த உங்களுடைய பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல அப்லோடு பண்ணிவிட்டு உங்களுடைய கைபேசி என்ன இந்த இடத்துல நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருப்பிட தகவல்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமா உங்களுடைய மாவட்டம், தாலுக்கா, சட்டமன்ற தொகுதி, நகரம், முகவரி, அஞ்சல் குறியீடு, ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பண்ணை தகவல்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் உங்கள் பண்ணை அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம், தாலுக்கா, வருவாய் கிராமம், வட்டாரம், கிராம பஞ்சாயத்து, முகவரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிற தகவல்கள் அப்படிங்கிற அந்த கடைசி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வகையான விவசாயி, பெரு விவசாயி அல்லது குறு விவசாயி அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், அடுத்தது நீங்கள் ஆண் பெண் விவசாயியா, நீ ஆண் விவசாய பெண் விவசாயி அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், எஸ்சி எஸ்டியா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்கள் பண்ணையில் பார்த்திங்கன்னா குட்டை ஏதாச்சும் அமைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலையும், அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீர் ஆதாரங்கள், சரி உங்களுக்கு எந்த வகையில் வந்து போர்வெல்ல வந்து தண்ணி வருதா இல்லை வாய்க்கால தண்ணி வருதா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீரேற்றும் பம்பு வகை, ஸோ நீங்கள் வந்து கிணத்துலேருந்து நீங்கள் வந்து எந்த வகையான பம்பு செட் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸையும், நீர் பாசன வகை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வாய்க்கால் வழியாக வந்து பாசனத்தை யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஆற்று வழி பாசனமாக அல்லது போர்வெல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன், அந்த ப்ளூ கலரில் சமர்ப்பி அப்படின்ட்டு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலியமாகவோ அல்லது ஃபோன் மூலியமாகவோ பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஒதுக்கப்பட்ட அந்த 10,000 ரூபாய் மானியத்தை வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்காக, ஆய்வுகள் மேற்கொள்கிறதுக்காக உங்களோட இடத்துக்கு வந்து வருவாங்க. ஸோ இந்த முறையில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பம்ப் செட் அமைக்கிறதுக்காக 10,000 ரூபாய் மானியமானது ஈஸியாக பெற முடியும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.